அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஹம்தன் லிமன் கலக்கல் இன்சான் வஅல்லமஹுல் பயான் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வபஅத். ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத், أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام، يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய ஹுத்துபாவினுடைய உரை அல் இஸ்ராஃப், வீண் விரயம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில், யா பனி ஆதம ஹுது ஸீனதகும் இந்த குல்லி மஸ்ஜிதின், ஆதமுடைய மக்களே, நீங்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது தொழும் பொழுது ஜீனத்தாக இருங்கள், அழகாக இருங்கள், நல்ல ஆடையை அணிந்து கொள்ளுங்கள், நல்ல கௌரவமாக இருந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு தொழுகையின் போதும் நீங்கள் மிக அழகாகவும் பார்ப்பதற்கு சந்தோஷமாகவும் இருக்கும் நிலையில் ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். ஹுது ஜீனத்தக்கும், அழகை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒக்குலு ஒஷ்ரபு, நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக குடியுங்கள். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிடலாம் குடிக்கலாம். ஒலா துசிரிபு, ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிபீன், நிச்சயமாக அல்லாஹ் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை விரும்ப மாட்டான், நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்பதை குறிப்பிடுகிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, லா தஸூலு கதமா அபுதின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் அர்பஐன், நாளை மறு உலகத்தில் ஒரு மனிதனுடைய இரண்டு பாதங்களும் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது, நான்கு கேள்விகள் கேட்கப்படும் வரை. இந்த நாலு கேள்வியை அல்லாஹ் கேட்பான். இந்த நாலு கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன செய்யறதில்லை, இன்னொரு எட்டு எடுத்து வைக்க முடியாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன் உம்ரிஹி ஃபீமா அஃனா, முதலாவதாக அவனுடைய வயது, அவனுடைய காலம், உன்னுடைய காலத்தை உன்னுடைய வயசை நீ எப்படி செலவழித்தாய். உனக்கு இத்தனை வயசு தந்தனே, 50 வயசு தந்தனே, 60 வயசு, 70, 80 வயசுகளை நான் உனக்கு வழங்கினேனே, இந்த வயதை உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி கழித்தாய், அதற்கு பதில் சொல் என்று அல்லாஹ் சொல்லுவான். மாதா அமில வீஹி, அடுத்தது அல்லாஹ் கேட்பான், உனக்கு அறிவை தந்தேனே, அந்த அறிவை நீ எப்படி பயன்படுத்தினாய், நல்ல வழிக்கு பயன்படுத்தினாயா அல்லது தீய வழிக்கு பயன்படுத்தினாயா,
மக்களை நேர்வழி காட்டுவதற்கு பயன்படுத்தினாயா, அல்லது தப்பான வழிக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தினாயா? நீ என்ன வழிக்கு பயன்படுத்தினாய்? நீ எப்படி செயல்படுத்தினாய் அந்த அயில்மை, அந்த அறிவை? மூன்றாவதாக அன் மாலிகி, இதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். உனக்கு வசதி தந்தனே, செல்வத்தை தந்தனே, மின் ஆயின இக்த சபகு, அதை நீ எப்படி சம்பாதித்தாய், எங்கிருந்து சம்பாதித்தாய்? ஒஃபீமா அன்ஃபக்கஹு, அதை நீ எப்படி செலவழித்தாய்? நீ வைத்திருக்கிற பணம் நீ தான் சம்பாதிக்கிற, ஆனால் நான் தான் தர்றேன், அதை நீ எப்படி செலவழித்தாய், எப்படி சம்பாதித்தாய் என்பதை அல்லாஹ் கேட்பான். அடுத்தது ஒமின் ஜிஸ்மிஹி அல்லது ஒமின் ஜசதிஹி, அவனுடைய உடம்பு, இந்த உடம்பை நீ எப்படி பாதுகாத்தாய்? கண்டதையும் சாப்பிட்டாயா? நான் தடை செய்ததை நீ சாப்பிட்டாயா? மது அருந்தினாயா? ஹராமான உணவுகளை சாப்பிட்டு அந்த உடம்பை நாசப்படுத்தினாயா என்று நான்கு கேள்விகள் கேட்கப்படும். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உம்மத்தை குறித்து பேசும்போது, வ கதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வசதன், அவ்வாறே நாம் உங்களை எப்படி ஆக்கியிருக்கிறோம் என்றால், நடுநிலை சமூகமாக, சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோங்கிறான் அல்லாஹ். நடுநிலையான சமுதாயம் இந்த உம்மத்துக்கு, உம்மத்தன் வசத்தா, நடுநிலையான சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நடுநிலையான சமுதாயம் என்றால் என்ன? எல்லாத்திலையும் நடுநிலை காப்பது, எல்லா விஷயங்களிலும் நடுநிலையாக இருப்பது, எது நேர்மையோ, எது நீதியோ, எது சரியோ, அந்த அடிப்படையில் இருப்பதுதான் நடுநிலை. அப்படி ஒரு சமுதாயமாக நான் உங்களை ஆக்கியிருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். நல்லவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டுக் கொண்டு வருகிறான். நிறைய வசனங்கள் இருக்கிறது, ஹதீதுகள் இருக்கிறது, நாம் சுருக்குகிறோம். சாலிஹீன்கள், நல்லடியார்கள் என்றால் யார் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது, வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு, அவர்கள் யார் என்றால், அவர்கள் வீண் வரையும் செய்ய மாட்டார்கள், செலவழிப்பார்களே. ஆனால் அவங்க செலவழிக்கிறதா இருந்தால் வீண் வரையும் செய்ய மாட்டாங்க, வலம் யக்துரு, அதே சமயம் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டாங்க. சில பேர் செலவழிச்சே நாசமாயிடுவான், சில பேர் கொடுக்காமலேயே கஞ்சத்தனம் செய்தே நாசமாயிடுவான். இந்த ரெண்டும் செய்ய மாட்டார்கள் என்னுடைய நல்லடியார்கள், இபாதுல்லதீன, என்னுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் வீண்வரையும் செய்ய மாட்டாங்க, அதே சமயத்தில் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள். இப்ப இந்த வசனங்களிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம்? ரெண்டு வசனத்தை ஓதி இருக்கிறோம், அதே மாதிரி ஒரு ஹதீதையும் நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த வசனங்களும் இந்த ஹதீதும் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், வீண்வரையும் நீங்கள் செய்யக்கூடாது, உங்க இஷ்ட பிரகாரம்லாம் நீங்க செலவழிக்க முடியாது, உங்க இஷ்ட பிரகாரம் நினைச்ச மாதிரிலாம் சம்பாதிக்கவும் முடியாது. சம்பாதிங்க, உலகத்தில் பாருங்க, வணக்கம் முடிந்ததும் தொழுகை முடிந்ததும் சம்பாதிக்க செல்லுங்கன்னு சொல்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். ஜும்மா தொழுகை முடிஞ்சிருச்சா? ஜும்மா தொழுகை முடிந்ததும் நீங்க என்ன செய்யுங்க? சம்பாதிக்க புறப்படுங்க, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுங்கிறான் அல்லாஹ். ஆனால் எப்படி தேடுவது? ஹலாலான வழியில தேடணும், ஹராமான வழியில தேடக்கூடாது. இன்னென்ன வியாபாரங்கள் ஹலாம், ஹலால், இந்த வியாபாரம் ஹராம், இப்படி செய்தால் சரி, இப்படி செய்தால் பிழை என்பதை நம்முடைய மார்க்கம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அது வேற சப்ஜெக்ட், வியாபாரம் சம்பந்தமாக பேசுறது. ஆனால் நீங்க சம்பாதிச்சீங்க இல்லையா, கையில காசு வச்சிருக்கிறீங்களே, அது என்னுடைய பணம் என்பதற்காக நீங்கள் எப்படியும் செலவழிக்க முடியாது. அது உங்கள் பணம் அல்ல, நான் அமானிதமாக தந்ததுங்கிறான்லா. நான் தந்த பணத்தை நீங்கள் எப்படி செய்வீங்களா? ஒரு எஜமான், ஒரு முதலாளி நம்ம இடத்துல பணம் தந்து வச்சிருக்கிறாரு, நம்ம இஷ்டப்பிரகாரம் செய்ய முடியுமா? அவர் என்ன சொல்கிறாரோ அதான் செய்ய முடியும். இந்தாப்பா 10 லட்சம் ரூபா தந்திருக்கிறேன், இதுக்கு இப்படி கொடு, இதுக்கு இப்படி கொடு, இது இப்படி கொடு, இதுக்கு 2 லட்சம் ரூபா, இதுக்கு 1 லட்சம் ரூபா, அவர் என்ன சொன்னாரோ அதுதானே செய்ய முடியும். பணியாளர்கள் அதை விட்டுட்டு நான் இஷ்டப்படி செஞ்சோன்னா என்ன நிலைமை ஆகும்? அதுதான் நல்லா சொல்கிறான், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய செல்வம் உங்களுடையதல்ல, நான் அமானிதமாக தந்தது.
நான் எப்படி செலவழிக்க சொல்லி இருக்கிறேனோ அப்படி நீங்கள் செலவழிக்கணும், அப்படி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே உங்க இஷ்டப்பிரகாரம்னா நீங்க செய்ய முடியாது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுடைய அல்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிடுகிறான். இங்கே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்வேன். சைதுனா முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சைதுனா அபூ தர்ருல் கிஃபாரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு விருந்து கொடுக்கிறாங்க. இன்னைக்கு விருந்து என்ற பெயரில் எத்தனையோ இஸ்ராஃபுகள் நடந்து கொண்டிருக்கிறது, சொல்ல முடியாத இஸ்ராஃபுகள்லாம் இன்றைக்கி வந்துடுச்சு. இப்போ நான் சொல்கிறது சில பேருக்கு சங்கடத்தை தரலாம், ஆனால் ஆகிரத்தில் அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். இப்படி சொல்லியிருந்தால், இப்படி நான் சொல்வது போன்று நீங்கள் செய்தால், நான் சொல்வது அல்ல, அல்லாஹும் ரசூலும் இமாம்களும் இந்த மார்க்கமும் என்ன சொல்லுதோ அதை இந்த மஸ்ஜிதில் நம்ம சொல்கிறோம், இந்த வழி நடந்தால் அது சந்தோஷத்தை தரும். சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை தந்தாலும் சரிதான், அதுதான் உங்களுக்கு சந்தோஷம் ஆகிரத்தில். அப்போ முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய அரசராக இருக்கிறாங்க, கலீஃபா ஆயிட்டாங்க, மாபெரும் சமுதாயத்திற்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு அவங்க தான் கலீஃபா அரசராக இருக்கிறாங்க. ஒரு சூஃபியாக இருக்கக்கூடிய அபூ தர்ருல் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விருந்து கொடுக்குறாங்க. விருந்துனா ஒரு பெரிய சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெருக்கம், ரெண்டு பேருமே சஹாபி தான், அபூ தர்ருல் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் மேலே ஒரு தனி பிரியம் உண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப பேணுதலானவர்கள், ரொம்ப ஒரு சூஃபிசத்தில் இருந்தவங்க, சூஃபிசமே அங்கிருந்து தோங்கின மாதிரி இருக்கும், அப்படி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அப்போ அவர்களை வந்திருந்தேன்னு சொல்லி ஒரு விருந்தை கொடுக்குறாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த விருந்தை பார்த்துட்டு இன்கான மினல் மின் பைத்தில் மாலி அந்த சாரி மாவியா, இப்படியெல்லாம் விருந்து வைப்பீங்களா? விருந்துண்டா ஒரு அளவு வேணாமா? கண்டதையெல்லாம் வச்சிருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய உணவுகளை வச்சிருக்கிறீங்க, இது தவறு இல்லையா? இந்த விருந்தை நீங்கள் பைத்துல் மாலியிலிருந்து, அவங்க அரசர் தானே, பொது நிதியிலிருந்து அரச நிதியிலிருந்து நீங்கள் செலவழிப்பீர்களே, ஆனால் நீங்கள் சாரி, நீங்கள் ஒரு திருடர் அப்படிங்கிறாங்க. யாரை பார்த்து? மாவியா ரழியல்லாஹு அன்ஹுவை பார்த்து. பைத்துல் மாலிலிருந்து இப்படி ஒரு செலவை நீங்கள் செய்வீர்களே, ஆனால் பொது சொத்திலிருந்து இந்த மாதிரி விருந்தை நீங்கள் வைப்பீர்களே, ஆனால் நீங்கள் ஒரு திருடர். ஒயின்கான மின் அபீகா, பைத்துல் மாலிலிருந்து நான் வைக்கல, எங்கள் வாப்பா எனக்கு தந்தது, என்னுடைய சொந்த சொத்து, அது என்னுடைய சொத்திலேருந்து நீங்கள் வைக்கிறதாக இருந்தால் அந்த முஸ்ரிஃப், நீங்கள் வீண்வரையும் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த நிலைக்கு நாம் போகல. ஒரு விருந்தாளி வரும் பொழுது விருந்தாளியை கண்ணியப்படுத்தி கூடுதல் இரண்டு உணவுகள் வைப்பது ஒன்றும் தவறில்லை, ஆனால் ஒன்றை புரிந்து கொள்கிறோம், அளவுக்கு மீறிய அபூ தர்ருல் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரெண்டு உணவுக்கு பதிலாக மூணு உணவு இருந்தாலே அவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இறை பக்தியும் இறை அச்சமும் தக்குவாவும் நிறைந்த ஒரு பெரிய ஆற்றல் மிக்க அல்லாஹோடு மிக நெருக்கமானவங்க அவங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை, சஹாபிகளுடைய நிலையில் இல்லைன்னாலும் நம்ம தேவையில்லாத நம்முடைய பெருமைக்காக நாங்கள் இத்தனை உணவு வச்சோம், இப்படி சாப்பாடு கொடுத்தோம், இத்தனை சட்டி ஆக்கணும் என்று சொல்வது இருக்கிறது, அதற்காக செய்வது இருக்கிறதே இது முஸ்ரிஃப், இது இஸ்ராஃப் என்கிறார்கள். இன் அல்லாஹ் லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹு தஆலா வீண்வரையும் செய்யக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அதே மாதிரி இந்த வீண் விரயம் என்ன என்பதை குறித்து நிறைய தகவல்களை அறிஞர்கள் பேசுறாங்க. இன்ன மின சரஃபி அந்த குல குல்ல மஷ்தஹைத்த, ஒரு ஹதீஸ் வருது சல்லல்லாஹு சொல்றாங்க, இஸ்ராஃப்டா வீண் விரயம்டா என்ன, நிறைய விளக்கம், அதில் ஒரு குறிப்பு இது, உன்னுடைய மனசு எதையெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லுதோ அதையெல்லாம் நீ சாப்பிட்டால் அது இஸ்ராஃப் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை திங்கனோட ஆசை வருது, அதை திங்கிறா, ஏதோ ஒரு ஆசை வந்தது, ஒன்று சாப்பிட்டோம், சரி அல்ஹம்துலில்லாஹ், அது மேலேயும் ஆசை, அதையும் திங்கிறது, இன்னைக்கு இதை சாப்பிடுவோம், நாளைக்கு அதை சாப்பிடுவோம், நாளை நின்று அதை சாப்பிடுவோம் என்று ஒரு பட்டியலிட்டு மனசு விரும்புவதையெல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருந்தால் அது இஸ்ராஃப் என்கிறார்கள் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
முஆத் ரழியல்லாஹு தஆலா அவர்களை யமனுக்கு அனுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனினுடைய அதிகாரியாக பொறுப்பாளராக அவங்க அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும் போது அவங்க சொன்னாங்க, யா முஆத் இய்யாக வத்தனஉம் ஃபைன் இபாதல்லாஹி லைசு பில் முத்தனஈமீன். முஆத், நான் உங்களை எச்சரிக்கிறேன், சுகபோகங்களை கொண்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். வசதி வாய்ப்புகள் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் சுகபோகங்களை நீங்கள் அனுபவித்தால் அது தவறு, அது இஸ்ராப், அது வீண் விரயம். கட்டுப்பாடோடு நடந்து கொள்ளுங்கள், இறையச்சத்தோடு நடந்து கொள்ளுங்கள். ஃபைன்ன இபாதல்லாஹி லைசு பில் முத்தனஈமீன். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் என்றால் யார் தெரியுமா? இந்த உலக சுகங்களை முழுமையாக சுவைக்காதவர்கள், இந்த உலகத்தினுடைய சுவையிலேயே மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் அல்ல என்கிறார்கள். சொல்றது யாரு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு பொதுவாக வறுமை ஒழிப்பு அப்படின்னு இந்த ஐநா அறிவிக்கிறது. அக்டோபர் 17 வறுமை ஒழிப்பு நாள். இந்த வறுமை ஒழிப்பு நாள் என்றால் அதில் என்ன நடக்குது? அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ், இங்கே ஒரு கான்ஃபரன்ஸ், அப்படி இப்படி இதான் முடிஞ்சுது. இது வறுமை ஒழிஞ்சிருமா? ஒழிஞ்சிருச்சா? அக்டோபர் 17 எத்தனை வருஷம் வருது, எத்தனை காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் வறுமை ஒழியில்லை அப்படின்னா, இஸ்லாம் போதிக்கக்கூடிய அந்த போதனை நடைமுறைப்படுத்தப்படவில்லை, முஸ்லீம்களை நடைமுறைப்படுத்தலை. ஒரு பக்கத்தில் உணவு இல்லாமல் மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் கட்டுக்கடங்காத வீண் விரயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சில இடங்களில் போய் பார்த்தோன்னா உணவுகள்லாம் குப்பை தொட்டியில் கொண்டு வந்து கொட்டப்படுது. நடைமுறையில் இருக்கா இல்லையா நம்ம பார்க்குறோம். பல நாடுகளையும் இது இருக்கு, நம்ம நாடுலையும் இருக்கு, பல நாடுகளையும் இருக்கு, நம்ம ஊரிலையும் இருக்கு. குப்பை தொட்டிகளிலே உணவுகள் கொட்டப்படக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். சில இடங்களில் எப்படி இருக்குன்னா உணவே இல்லாமல் இருக்கிறாங்க. இன்றைய ஆய்வில் ஒரு செய்தியை சொல்றாங்க, 3 நபரில் 1 நபர், உலகத்தில் வாழக்கூடிய மக்கள்ல 3 நபரில் 1 நபர், அதாவது 1/3 இரவிலே உணவு இல்லாமல் நித்திரைக்கு செல்லுகிறார்கள் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு இருக்கு. இந்த கணக்கெடுப்பை நடத்தக்கூடியவங்க தான் அக்டோபர் 17 வறுமை ஒழிப்பு நாள் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. வறுமை ஒழிப்பு திட்டத்தின் பல திட்டங்களையும் அறிவிக்கிறாங்க, அதெல்லாம் அறிவிக்க முடியுமா? இஸ்லாம் சொன்னதை செயல்படுத்தினால். இன்னொன்னையும் சொல்றான் அவர், நிபுணர்கள் சொல்றாங்க, இந்திய ஆய்வாளர்கள், இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல கொண்டாட்டங்கள், அநியாயமான கொண்டாட்டங்கள், தேவையில்லாத செலவுகள், இவைகளின் மூலமாகவே இந்தியாவினுடைய பொருளாதாரம் வீழ்கிறது, சரிகிறது என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் அதை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் நிறைய திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த மணமக்களை எல்லாம் மனநிறைவோடு வாழச் செய்து சந்ததி பாக்கியங்களை அல்லாஹ் அள்ளி வழங்குவானாக, துன்யா ஆகிரத்தை அவர்களுக்கு பாக்கியமாக தருவானாக. திருமணத்தை நடத்தக்கூடிய நாம் சிந்திக்கணும். ஒரு காலகட்டத்தில் இந்த பாலுஞ்சீனியும் நம்ம கொடுப்போம், மாப்பிள்ளை பொண்ணு பேசினா பாலுஞ்சீனியும், அதில் என்ன இருக்கும்? பாலும் சீனியும் தான் இருக்கும். இதுதான் நடைமுறையில் இருந்தது. பாலுஞ்சீனியும் கொடுப்பாங்க. திடீர்னு அதில் என்ன செஞ்சது? ஒரு ஹல்வா ஒன்று முளைச்சிது. சரியாதான் ஒரு ஒரு ஸ்வீட்டை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இனி அந்த ஹல்வாவோடு ஒரு தம்மடை அப்படின்னு ஒன்று முளைச்சிது. இனி தம்மடை, அந்த அடை, அது இது வாடா, இனி ஹரீரா என்று ஒரு அப்படியே ஒரு லிஸ்ட் அதிகமாகி, இனி மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு, அது இது, எக்கச்சக்கமான இதுகள் வருது. எது வரைக்கும்? தங்கம் வைப்பது வரைக்கும் வந்துடுச்சு. இது சரியா பிழையா நீங்கள் யோசிங்க. அட, ஒரு பாலஞ்சீனா எதுக்கு கொடுக்குறாங்க? இந்த பெண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையே பேசியிருக்குது, இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பெண்ணை பேசியிருக்கிறது அடையாளம். இனிமேல் இந்த மாப்பிள்ளையை நீங்கள் என்ன செய்யாதீங்க, யாரும் மாப்பிள்ளை கேட்டு போகாதீங்க, இந்த பெண்ணை யாரும் பெண் கேட்டு போகாதீங்க என்ற அடையாளம் தான் அது. அழகான ஒரு முறை அது. அது எப்படி கொண்டு போவாங்க? தெருவில் சுமந்துக்கிட்டு போவாங்க, தெருவில் அப்படியே கொண்டு போவாங்க. என்னது, யாருக்கு பாலஞ்சீனி கொடுக்குறாங்க? அப்போ எல்லாருக்கும் தெரியும் இன்னா இருக்கும் இன்னா இருக்கும். எவ்வளோ ஒரு அழகான காட்சி அது. நம்ம ஆபாக்கள் எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இன்னைக்கு பாலஞ்சினி எப்படி இருக்குது? பாலஞ்சினியமாக பாலஞ்சினியே கொஞ்சம் போல் இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய தட்டுகள்லாம் அதிகமாக இருக்கிறது. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவங்க அப்படி செஞ்சிட்டாங்களே, நாமளும் அப்படி செய்யலைன்னா அசிங்கமாக இருக்குமே. நடைமுறையில் இருக்கா? இல்லை, இல்லாததை பேசலை, நடைமுறையில் நடப்பதை நான் பேசுகிறேன். அப்போ அவங்க செஞ்சிட்டாங்களே, நாம செய்யணும்.
அது அவன் செஞ்சான், அது செஞ்சது தப்பு. அவங்கிட்ட வசதி இருக்குது, அவன் செய்யறான். உங்ககிட்ட வசதி இருக்கா? இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்ம செய்யணும்னு சொல்லி கடன் வாங்கி செய்கிறான். கடன் வாங்குவதை இஸ்லாம் கடுமையாக எதிர்க்கிறது. நீ கடன் வாங்காதேங்குது. கடன் வாங்காதவன், தவணையிலே பணம் கட்டாதவன், அவன் யார் என்றால் அறிஞர்கள் பேசுறாங்க, அவன் தான் பொருளாதார நிபுணன் அப்படிங்கிறான். கடன் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு மனிதன் பொருளாதார நிபுணர் என்று என்ன செய்கிறான், குறிப்பிடுகிறான் அறிஞர்கள். எனவே நம்ம என்ன செய்யணும், இந்த கடன் வாங்குறதை விட்டு நம்ம என்ன செய்யணும், கடன் எதுக்கு வாங்குவாங்கன்னா ஒரு அவசியமான ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை உருவாகும் போது தான் கடன் வாங்கணும். இப்போ நம்ம சொந்தத்தில் ஒரு ஆள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு, நோயில் இருக்கிறாரு, கையில் காசு இல்லை, கடன் வாங்கு, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, கடன் வாங்கு. இந்த மாதிரி கடன் வாங்குவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் நல்ல விஷயமா? நல்ல விஷயம் இல்லை. கடன் கொடுப்பது நல்ல விஷயம், கடன் வாங்குவது நல்ல விஷயம் இல்லை. இதை குறித்து விரிவாகவே ஒரு உரையிலே நாம் பேசியிருக்கிறோம். அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நிலைமைகள்லாம் இதெல்லாம் இஸ்ராப் தான், இதெல்லாம் இஸ்ராப். நாங்கள் மாப்பிள்ளைக்கு நீ கொடுக்குறியோ பொண்ணுக்கு கொடுக்குறியோ அவ்வளோ இஸ்ராப். சீர் என்ற வரிசையில் இந்த மாப்பிள்ளைக்கு தேவையான சில பொருட்களை நீங்கள் கொடுங்க, அல்லது பொண்ணுக்கு தேவையான சில சீர் கொடுக்குறீங்களா, பொண்ணுக்கு தேவையான சில பொருட்கள் அந்த வீட்டில் என்ன வேணும் அப்படின்னு கேளுங்க. அந்த வீட்டில் என்ன இல்லை, என்ன பொருள் வேணும் அப்படின்னு கேட்டு கொடுக்கறது நல்லது தான். அது வாணாங்க இல்லை, ஒரு சீர் கொடுக்குறீங்க கல்யாணம், ஆனால் அந்த சீர் எப்படி இருக்குது, 7-8 வேனில் வந்து இறங்குது சீன்கள். இது சரியா பிள்ளையா? யோசிங்க சகோதரர்களே, ஏன் இதை நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடாது? ஒரு மாற்றத்தை நாடக்கூடாது. மாற்றம் என்றால் ஒரு புதிய மாற்றத்தை நான் சொல்லவில்லை, ஏற்கனவே இருந்த மாற்றம், சரியா சொல்லக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் அப்படி செய்வோம். அந்த உறுதியை எடுங்கள். இந்த உரை பயன் தரட்டும் எனக்கும் உங்களுக்குமாக. இதனால் ஏழை மக்கள் அடையக்கூடிய சங்கடங்கள் எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? அதற்கெல்லாம் நாம் ஒரு காரணமாக ஆக வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு நீ எப்படி செலவழித்தாய் என்பதை பற்றி கேள்வி கேட்டு அதற்கான பதில் சொல்லாமல் உன்னுடைய இரண்டு பாதங்களும் லா தஸூலு கதமா அபதீன், அவன் அந்த இடத்தை விட்டு அகல முடியாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நம்ம நிறைய பேசுறோம், அவங்க அப்படி அப்படிங்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரலையே. ஒரு சமுதாயம் கஷ்டத்தை உணராமலேயே என்ன செய்து வாழ்ந்துகிட்டு வளருது. ஆனால் வளர்ந்த பிறகு அவர்களிடத்திலே குடும்ப பொறுப்பு வரும்பொழுது ஒரு கஷ்டம் வந்தால் அவர்களால் தாங்க முடியாது. அவங்க கேட்கறது இல்லை, நம்ம கொடுக்கிறோம். இப்போ அந்த ஷாப்பிங் ஒன்று இருக்கு, வாரம் வாரம் ஷாப்பிங் போகணும். இது என்ன, இது என்ன கலாச்சாரம்? வாரம் வாரம் ஷாப்பிங் போகணுங்கிறது என்ன கலாச்சாரம்? இது நம்முடைய கலாச்சாரமா? நம்ம கலாச்சாரம் இல்லையே. இது ஷாப்பிங் சொன்னால் ஷாப்பிங், அந்த காலத்துலேயும் ஷாப்பிங் நடந்தது. ஆ, வீட்டுக்கு என்ன தேவை, உப்பு எவ்வளோ தேவைமா, ஆ 1 கிலோ, அரிசி எவ்வளோ தேவை, இவ்வளோ, இப்படி ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு தான் ஷாப்பிங் நம்ம போவோம். அப்படி தானே நடந்தது. என்ன தேவை என்பதற்காகத்தான் ஷாப்பிங். இப்போ ஷாப்பிங்குக்காக தேவைகளை நம்ம உருவாக்குகிறோம். அங்கே அது நல்லா இருக்கான், இது அழகாக இருக்கான், இந்த சாமான் நல்லா இருக்குது, இது டாப்பாக இருக்குது, இது இப்படி வாங்க சொல்லுதா இஸ்லாம்? எதை வாங்குகிறோம் என்பதை தெரியாமலேயே ஷாப்பிங் போகிறோம். கண்ணில் பட்டதையெல்லாம் வாங்குகிறோம், கண்ணை இது கட்டதையெல்லாம் தின்கிறோம். எல்லாத்தையும் வாங்குறது, எல்லாத்தையும் திங்கிறது. இது நல்லா இருக்கும், அந்த பூரியா, அது மண்ணாங்கட்டி, பிஸா, என்ன பெயர்கள் எல்லாம் வாயில் நுழையாத பெயர்கள். அப்போ ஷாப்பிங்னு சொன்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு லிஸ்ட் இருக்கணும், நமக்கு என்ன தேவைங்கிறத குறித்து வச்சுக்கிட்டு நம்ம கடைக்கு போகணும். இப்போ அப்படி இல்லை, நீ அந்த மாலில் அது நல்லா இருக்குது, இந்த மாலில் இது இருக்குது, இது நல்ல எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க மக்கள். அந்த மாலுகளுக்கு என்ன செய்கிறது, போகிறது. நீங்கள் போ வேணான்னு சொல்லலை, தேவைக்கு வாங்குங்கள், இருப்பதை வாங்க வேண்டும் என்று ஆசை கொள்ளாதீர்கள். கண்ணில் பட்டதை எல்லாம் வாங்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். பல வீடுகளை நாம் பார்த்தால், பல வீடுகளில் பல வீடுகள் துணிக்கடையாகவே இருக்குது, பல வீடுகள் என்ன இருக்குது, ஜவுளி கடையாகவே பல வீடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. வங்கிகள் பாருங்க, அவன் செய்கிற அநியாயமா, அவன் போனை போட்டு நாம் 1008 பிரச்சனை உட்காந்துட்டு போனை போட்டு கடன் வாங்குமா வேணுமான்னு கேட்குறான். துணியாவில் எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம், உனக்கு கடன் வேணுமான்னு கேட்குறான். கிரெடிட் கார்டு இல்லாதவனை பார்த்து, எனக்கு என்னப்பா இத்தனை வருஷமா நீ துபாயில் இருக்கிறா, நீ இதில் அரபு நாட்டில் இருக்கிறா, சவுதியில் இருக்கிறா, அங்கே இருக்கிறான், உன் கிரெடிட் கார்டே இல்லையா,
அப்படின்னு அவனை கேவலமா பாக்குற, கிரெடிட் கார்டு இல்லாம இருக்கிறதானே நல்லது, அவன் தான் சரியானவன். ஆனா அவனை பார்த்து இவன் என்ன கேட்கிறான், கிரெடிட் கார்டுமா இல்ல அப்படின்னு கேட்கிறான். என் நிலைமை எப்படி மாறி இருக்குங்கிறது பாருங்க. எது கேவலமோ அது நாகரிகமாக, எது நாகரிகமோ அது கேவலமாக மாறி இருக்கிறது. அல்லாஹ் கடுமையா எச்சரிக்கிறான். அவங்க எல்லாம் இஹ்வானு ஷயாத்தீன், யார் வீண்மறையும் செய்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானினுடைய சகோதரர்கள் அல்லாஹ் எச்சரிக்கிறான். அவங்கெல்லாம் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே இந்த நேரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் படுக்கையிலேருந்து எழும்புறாங்க, பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு தானே இருக்கிறாங்க, நம்ம தெரிஞ்ச செய்தி. அவங்களுடைய முதுகில் அந்த பாயினுடைய அடையாளங்கள் அச்சங்கள் விழுந்து அப்படியே இருக்குது பார்த்து உமர் ரலியல்லாஹு தான் அழுதுட்டாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, யார சொல்லலாம், கைசரும் கிஸ்ராவும் எப்படி வாழ்றாங்க, எவ்வளவு பெரிய சுகபோகத்தோடு வாழ்றாங்க, நீங்க எப்படி இருக்கணுமா, அவங்களுடைய முதுகில் அந்த பாயினுடைய அடையாளம், ஈச்சம் பாயினுடைய அடையாளம் பார்த்து எங்களை கண் கலங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலாயிக கௌமுன் உஜ்ஜிலத் லஹும் தய்யிபாத்துஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா. உமரே ரலியல்லாஹு தஆலா அவர்கள்லாம் யாரும் தெரியுமா, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் அவர்களுக்கு முற்படுத்தப்பட்டு விட்டது, ஆகிரத்தில் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. யாருக்கு இந்த உலகத்தில் சுகபோகங்கள் அதிகமாக தரப்பட்டு விட்டதோ அவர்கள் மறு உலகிலே சுகத்தை அனுபவிக்க முடியாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சொன்னதும் அப்படியே நடுங்கி போயிட்டாங்க. ஃபக்குல்து யா ரசூலுல்லாஹ் இஸ்தக்ஃபிரில்லாஹ், எனக்காக வேணும் நீங்கள் இஸ்திகஃபார் செய்யுங்க, நான் இப்படி சொன்னதுக்காக இஸ்திகஃபார் செய்யுங்க அப்படின்ட்டு உமர் ரலியல்லாஹு தனா சொன்னதாக அவங்களே சொல்லி காட்டுறாங்க. ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும் சலதாஜி சொல்றாங்க, ஃபிராஷுல் லில் ரஜுல், ஒரு ஆணுக்கு ஒரு படுக்கை, ஓ ஃபிராஷுல் லில் மரா, ஒரு பெண்ணுக்கு ஒரு படுக்கை, ஒரு ரூம் கொடுக்கலாம். ஒத்தாலிது, மூணாவது என்ன செய்யலாம், ஒரு படுக்கை வைக்கலாம். அது யாருக்கு, லில் லைஃபி, விருந்தாளி வந்தால் அவருக்கான ஒரு படுக்கை வச்சுக்கலாம். இதையும் தாண்டி ஒரு ராபியு லி ஷைத்தானி, நாலாவது ஒரு படுக்கை அறை என்பது ஷைத்தானுக்கு உரியது சலதாசன் சொல்றது. அப்ப என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைக்கு, இது உதாரணமா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஒரு வீட்டில் அஞ்சு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அஞ்சு அறை இருக்கலாம், தப்பில்லை. எத்தனை வீடுகள் பூட்டி கிடக்கிறது, தூசி தட்டுறதுக்கு ஆள் இல்லை, மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் தூசி தட்ட முடியாமல் அடைத்து அடைபட்டு கிடக்கிறது. இதெல்லாம் ஆகரத்தில் எவ்வளவு பெரிய கேள்விகள் அவர்களை உருவாக்கும். இதெல்லாம் வீண் விரயம் என்கிறார்கள். வீடுகள் தேவைக்கு அதிகமாக நாம் வீடுகளை பெரிதாக கட்டுவதும், அதற்கு பிறகு வேற எங்கேயாவது போய் நம்ம உட்காந்துக்கிறதும், வெளிநாடுகளில் உட்காந்துக்கிறதும், வீட்டில் ஆள் இல்லை, லைட்டை போகிறதுக்கு ஒரு ஆளை கொண்டு என்ன செய்யறது, ஏற்பாடை வச்சு நீங்கள் நைட்டில் மட்டும் பண்ணிருங்க, அல்லது துப்புரவு பண்ணுங்க. நிறைய வீடுகளை துப்புரவும் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ சிக்கனம் அப்படிங்கிறது அவசியமானது. சிக்கனங்கிறது எதில் சிக்கனம், சிக்கனம் என்பது எதிலே, சிக்கனம் என்பது ஏழைகளுக்குரியது அப்படின்னு ஆயிடுச்சுப்போம். சிக்கனம் என்றாலே ஏழைகளுக்குரியது தான். எதில் சிக்கனம் மக்கள் கொண்டு வர்றாங்க, அரசு எப்போ சிக்கனத்தை கொண்டு வரும் அப்படின்னா, ஒரு தண்ணீர் தட்டுப்பாடு வந்தது, தண்ணீரை சிக்கனமாக செலவழியுங்கள். பெட்ரோல் தட்டுப்பாடு, சிக்கனமாக செலவழியுங்கள். கரண்ட் தட்டுப்பாடு, சிக்கனமாக உபயோகியுங்கள். அப்ப எது தட்டுப்பாடோ அதுல மட்டும் சிக்கனத்தை சொல்லுது அரசு, மற்றபடி என்ன செய்யல. மார்க்கம் என்ன சொல்லுது, எல்லாவற்றிலுமே சிக்கனம் அவசியம். சிக்கனம் என்பது கஞ்சத்தனம் அல்ல, அதையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம நல்லா சாப்பிட முடியும், நம்ம வீட்டில் நல்லா சாப்பிடும், அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக தான் சாப்பிடும் அப்படி சொல்லல மார்க்கம். குலுஷ்ரபு, நல்லா சாப்பிடு, நல்ல குடி, நல்ல சாப்பிடு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. விரும்பியதையும் சாப்பிடுன்னு சொல்லுகிறது, விரும்பியதை எல்லாம் சாப்பிடாதேன்னு சொல்லுது. நல்ல விளங்கணும், நீ விரும்பியதை சாப்பிடு. உனக்கு கோழி இறைச்சி பிடிக்கும், சாப்பிடு. ஒரு நல்ல பானம் சர்பத்து உனக்கு பிடிக்கும், கரும்பு ஜூஸ் பிடிக்கும், சாப்பிடு. அது பிடிக்கும், இது பிடிக்கும், ஒரு நாளைக்கு அது, ஒரு நாளைக்கு இது, பிடிச்சதை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருப்பது இஸ்ராப்ங்கிறது. நீ பிடித்ததை சாப்பிடுவதை மார்க்கம் அனுமதிக்கிறது, சாப்பிடு என்கிறது. அதே சமயம் பிடிச்சதையெல்லாம் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் வை, உனக்கு விருப்பமானது விருப்பமான அது தான், அங்கே போய் போவோம், அது நல்லா இருக்கும், அந்த ஹோட்டல் நல்லா இருக்கும், நம்ம ஆத்தூருக்கு போவோம், அல்லது குறும்பூரை தாண்டி அந்த ஹோட்டலுக்கு போவோம், அங்கே போய் சாப்பிடுவோம், அது நல்லா இருக்கும், இது இஸ்ராப்.
அங்க இட்லி தானே இருக்கு, அது சுவை கூட. இதுதான் இஸ்ராஃப். எனவே மார்க்க ரொம்ப தெளிவாக இருக்கிறது, வீண் விரயத்தை விட்டும் நம்மை நாம் தூரப்படுத்திக் கொள்வது என்பது நம்மீது தார்மீக கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, ஒரு தகவலோடு நான் நிறைவுபடுத்துவேன். செய்திகள் நிறைய இருக்கிறது, ஒரு தகவலோடு நிறைவுபடுத்துகிறேன். புனிதமான ஹஜ்ஜுக்கு அபு யசீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு தானவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஹஜ்ஜெலாம் முடிஞ்சது. ஒரு தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பக்கத்தில் ஒருத்தர் தவாஃப் செய்கிறார். அவர் எல்லா சுற்றுகளிலேயும் சலவாத்தையே ஓதிக்கிட்டு இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து ஓதிக்கிட்டே எல்லா சுற்றுகளையும் தவாஃப் செய்கிறார். பொதுவாக தவாஃப் வந்து 7 சுற்று சுற்றுறது, தவாஃப் கூடிடும். ஓதுவோட அவுரத்துக்களை மறைச்சிட்டு செஞ்சால் தவாஃப் கூடிடும். வாய் மூடி இருந்தாலும் சரி தான், ஒன்றுமே ஓதலைனாலும் தவாஃப் கூடும். நீங்கள் பேசிக்கிட்டு செஞ்சாலும் தவாஃப் கூடும். ஆனால் நல்ல விஷயம் இல்லை, அது வேற விஷயம். ஆனால் நமக்கு 7 சுற்றுகளிலும் ஓதுவதற்கென்று ஒரு துவாவை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க நம்முடைய இமாம்கள். அந்த துவாவும் ஓதலாம், அந்த துவாவை தான் ஓதணுங்கிறது இல்லை, எந்த துவாயும் ஓதலாம். இஸ்திக்பார் செஞ்சுக்கலாம், சலவாத்து ஓதிக்கலாம், அல்லது குரானை ஓதிக்கலாம், திக்ரை ஓதிக்கலாம், தஸ்பீஹை ஓதிக்கலாம், எதுவும் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மனுஷன் 7 சுற்றுகளிலேயும் சலவாத்தையே ஓதிக்கிட்டே இருந்தார். அபு யசீத் பிஸ்தாமி ஆச்சரியப்பட்டு போனாங்க. அப்படி யாரும் ஓதுறது இல்லை அந்த காலத்தில். ஓதுனா பிழை இல்லை, நல்லது. குரான் ஓதுவாங்க, ஒரு சுற்றில் குரான் ஓதுவாங்க, ஒரு சுற்றில் சலவாத்து ஓதுவாங்க, ஒரு சுற்றில் திக்ரை ஓதுவாங்க, தஸ்பீஹை ஓதுவாங்க, இஸ்திக்பார் செய்வாங்க, இதெல்லாம் நடக்கும், துவா நடக்கும். ஆனால் இவர் எல்லா சுற்றுக்கள் முழுமையிலேயும் சலவாத்தையே ஓதிக்கிட்டதை பார்த்து இவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவங்க கேட்டாங்க, யார் அபு யசீத் பிஸ்தாமி எல்லாம் தவாஃப் முடிஞ்ச பிறகு, தம்பி நீங்கள் எல்லா சுற்றுலையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் முதல்ல யாருன்னு இவர் கேட்குறார். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் அபா யசீத், நான் அபு யசீத் அல் பிஸ்தாமி. ஹா, ஜாஹிது ஜமான், இந்த காலத்தினுடைய பெரிய மாபெரும் ஞானி ஆயிடுச்சே, ஜாஹித் ஆயிடுச்சே. நீங்களாம் உங்களை சந்திக்கிறது எனக்கு பாக்கியம். அந்த காலத்தில் யாருன்னு தெரியாது, பேர்களை கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்போ தான் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அது இது எல்லாம் வந்துடுது, அந்த காலத்தில் அது இல்லை. அப்படின்னா நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த இளைஞர் சொல்கிறாரு, நானும் என்னுடைய தந்தையும் ஹஜ்ஜுக்கு வந்தோம், ஒரு வீடை வாடகைக்கு எடுத்தோம். அந்த காலத்தில் வீடை வாடகையில் எடுத்தான் தங்குறது, இப்போ ரூம்ஸ்லாம் இருக்கிற மாதிரி அப்படி இருக்காது. ஒவ்வொரு வீடாக எடுத்துக்கிடுவாங்க அரபுகள், வீட்டை கொடுத்துட்டு அவங்க வெளியில் போயிடுவாங்க. அப்போ அந்த வீட்டில் நாங்கள் தங்கி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு சுகம் இல்லாமல் ஆயிடுச்சு. சுகம் இல்லாமல் ஆகி மௌத்தாயிட்டாங்க, திடீர்னு மௌத்தாயிட்டாங்க. அப்படி மௌத்தான போது நான் மட்டும்தான் இருக்கிறேன். இனி அவரை குளிப்பாட்டுறதோ, தூக்கிட்டு வர்றதோ, கடப்பண்ணிடுறது, துளை வைக்கிறது, அடக்கம் செய்கிறதுக்கு ஆட்கள் வேணுமா இல்லையா, தனியில் ஒரு நபரால் முடியாது. ஆனால் யாரையும் நான் கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். யாரையும் போய் நான் கூப்பிட முடியாது, ஏன்னா எங்கள் வாப்பாவுடைய சூரத்து மாறி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. கண்ணம் கரேண்டு கருத்து கரிமுண்ட மாதிரி ஆயிடுச்சு, அவங்களுடைய முகத்தை பார்க்கவே முடியல. அந்த சூர அல்லாஹ் நம்முடைய முகங்களை அழகாக்கி வைப்பானாக. நம்மளுடைய மரணங்கள் அழகான மரணமாக அமைய வேண்டும், அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். கடுமையாக கருத்து சிறுத்து போய்விட்டது, பார்ப்பதற்கு அவ்வளவு அசிங்கம். இப்போ யாரை போய் கூட்டு வர்றது? வந்து பார்க்குறவங்களாம் எங்கள் வாப்பாவுடைய முகத்தை பார்த்துட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லுவாங்களே, என்ன என்ன அப்படின்னு கேட்பாங்களே. இவ்வளோ கேவலமான ஒரு விஷயம், எனக்கு அப்படியே தலை சுற்றியது, ஒரு மயக்க நிலை வந்து அப்படி மயங்க நான் விழுந்துட்டேன். எங்கள் வாப்பா மேலே அப்படி முகத்தை முதல்ல துண்டை போட்டு மூடிட்டேன், அதை பார்க்கவே முடியல, சகிக்க முடியல. இன்னும் சொல்ல போனால் மனித சூரத்தை விட்டு கூட அது ஒரு மிருகத்தினுடைய முகம் மாதிரி இருந்தது பார்ப்பதற்கு. நான் அதை விளக்கமாக சொல்லலை. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் எனக்கு ஒரு மயக்க நிலை ஏற்பட்டு அப்படியே நான் சாஞ்சிட்டேன். அப்போது ஒரு அழகான தோற்றத்துடைய அங்கேயே அந்த மயக்க நிலையில் எனக்கு ஒரு கனவு, ஒரு அருமையான அழகான தோற்றத்தோடு வெண்மை வெள்ளை விளையாண்டு ஆடை உடுத்து ஒரு மனிதர் வர்றாங்க. வந்து அந்த கனவுலையும் எங்கள் வாப்பா ஜனாசா தான் இருக்கிறாங்க. வாப்பாவுடைய முகத்தில் போடப்பட்டிருக்க துண்டை அப்படி நீக்கிட்டு தன்னுடைய கையால் அப்படி முகத்தை தடவுறாங்க. அந்த முகத்தை அப்படி தடவிட்டு மூடிட்டு போகிறாங்க. நான் என்ன செஞ்ச, எழுந்த கனவுல தான் நடக்குது, எழுந்து போய் அவங்களுடைய முந்தானையை பிடிச்சிக்கிட்டேன். நீங்கள் யாரு,
ஏன் என்னுடைய தந்தையே இப்படி இருக்கிறாங்க, என் தந்தைக்கு என்ன நேர்ந்தது, ஏன் இப்படி ஆனது என்றெல்லாம் நான் கேட்குறேன். அப்போ சொன்னாங்க, என்ன தெரியலையா, என்ன தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலையே, நீங்கள் யார்? நான் தான் சாஹிபுல் குர்ஆன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறான். நாயகமே, நீங்களா என்ன ஆச்சு, என் தந்தையை என்ன செஞ்சீங்க அப்படிங்கும்போது, உன் தந்தை ஹுவ முஸ்ரிஃபுன், அவர் வீண்வரையும் செய்யக்கூடியவராக இருந்தார், அவர்கிட்ட வசதி வாய்ப்புகள் இருக்கிறது என்பதற்காக நிறைய வீண்வரையங்களை செஞ்சு முடிச்சார். என்னமோ அவர் அவருடைய காசு மாதிரி. அதனால் அல்லாஹு தஆலா அவருடைய முகத்தை மாற்றினான், தண்டனையை கொடுத்தான். இந்த மாதிரி ஒரு சூழல் இஸ்ராப் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்படும் என்பதை நாம் உரிய உணர்ந்து அச்சத்தோடு உணரணும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆனால் உன் தந்தைகிட்ட ஒரு நல்ல குணம் ஒன்று இருந்தது, ஒரு இயல்பான ஒரு நல்ல குணம் இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டால், எல்லா காலத்திலையும் என் மீது சலவாத்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் சலவாத்து சொல்லாத நாளே இல்லை, எல்லா நாளும் சலவாத்து சொல்வார். நித்திரைக்கு போகும்போது சொல்வார், மற்ற நேரங்களிலும் சொல்வார். சலவாத்தை என் மீது அதிகமாக சொன்னார். அப்போ அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததா, அல்லாஹ் தண்டனை கொடுத்துட்டான், அவருடைய முகத்தை மாத்திட்டான். சலவாத்தை என் மேல் அதிகமாக சொல்லிட்டாரே, நான் ஏதாவது பரிகாரம் செய்யணுமேனு அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டேன், செய்யுங்க நாயமே. நான் வந்து அந்த நிலையை மாற்றினேன், அந்த சலவாத்தினுடைய பரக்கத் என் மீது ஓதிய செலவாத்தின் காரணத்தினால் அவருடைய நிலையை நான் மாற்றி செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சல்லாசம் மறைஞ்சிட்டாங்க. நான் திடுக்கிட்டு விழித்து என்னுடைய தந்தையினுடைய முகத்தை பார்த்தேன், சுபஹானல்லாஹ், அப்படி நிலவும் மாதிரி இருந்தது. அருமையான பெருமக்களே, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிடணும், இஸ்ராப் செய்யக்கூடாது என்றும் செலவாத்தை அதிகமாக ஓத வேண்டும் என்று எடுத்துக்கிடணும். நம்ம இஸ்ராப் செஞ்சால் பரவாயில்லை, அப்படி ஒரு செலவாத்தை ஓதி அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் நினைக்கக்கூடாது, இது தவறான வழிமுறை. சலவாத் நம்மை பாதுகாக்கும், அதிகமான சலவாத் நம்முடைய இதயவேந்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இரவும் பகலும் ஓதணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதே சமயம் இஸ்ராப் என்ற வீண் விரயத்தில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த உரையின் வாயிலாக கேட்டுக்கொண்டு, எல்லாம் அல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் தந்த பொருளாதாரத்தை அவன் விரும்பிய வழியில், அவனுடைய ஹபீபு விரும்பிய வழியில் செலவழிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும், நம்மை சார்ந்தவர்களையும், நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.